Hey guys, welcome to Ayano Tamil. So, in this video, you can see copyfish free OCR software. அதாவது நீங்க அப்படி வரலன்னா இங்க இருக்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனும் வரும், அதை பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் ஒரு இமேஜோ இல்ல வீடியோவோ நீங்க செலக்ட் பண்ணணும், அதுக்கு நீங்க இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணணும். இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி போறோம். அது கூகுள்ல போயிட்டு ஒரு சப்ஜெக்ட் நேம் போட்டோம்னா நிறைய வரும் இமேஜஸ். ஸோ அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் சைக்காலஜின்ற டாபிக் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த இமேஜ் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, லோட் ஆயிட்டு வந்துருச்சு. இப்போ எனக்கு இங்க இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு எடிட்டபிள் டெக்ஸ்டா வேணும் அப்படின்னா இங்க இருக்க நான் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஒரு மாதிரி டல்லான மாதிரி காமிக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த பாயிண்டர் வந்து, ஸோ நீங்க எங்க இருக்கோ அந்த டெக்ஸ்ட் எதுதான் கவர் ஆகணுமோ அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் அப்படியே கவர் பண்ற மாதிரி, லைக் கிராப் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்னாப் டூல், ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். அந்த விண்டோவில் வந்து ஓசிஆர் ரன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், இங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்கா பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அங்கே இருக்க எல்லாமே வந்து இங்கே டெக்ஸ்ட்டாக வந்துடும். ஸோ ஓசிஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, நீங்கள் இங்கே இருக்க அந்த இமேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடானா ரீடு ஓசிஆர் கொடுத்தீங்கன்னா அகைன் ஒரு ஓசிஆர் ரன் வந்து ரன் ஆகும். ரீகேப்சர் கொடுத்தீங்கன்னா அகைன் வந்து சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக கேப்சர் பண்ணலன்னா அகைன் கேப்சர் பண்ணிக்கலாம். காப்பி டு கிளிப் போர்டு கொடுத்தீங்கன்னா இது காப்பி ஆயிடும். அண்ட் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதர் லாங்குவேஜ்ல மாற்றிக்க முடியும், இல்லை அதர் லாங்குவேஜ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல மாற்றிக்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ லெவலில் வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். இது நம்ம வந்து ஃப்ரீ பேசிக் லெவல், இதுலேயே வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி, பை பண்ணுற மாதிரி. பட் உங்களுக்கு ஃப்ரீலேயே மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் இதே நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இமேஜ்க்கு முடிஞ்சு ஜஸ்ட் எல்லா இமேஜுமே இதே மாதிரி தான். இப்போ அடுத்து வந்து வீடியோவுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைக்காலஜி டாப்பிக்கில் ஒரு வீடியோ சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஓகே, அவங்க வந்து சின்னதாக வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து காப்பி ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரீன் டல் ஆகிடுச்சு, பாயிண்டர் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரீனை வந்து செலக்ட் அப்போ நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னு. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்க்ரீன் வந்துடுச்சு, இமேஜ் மேலே இருக்குது, கீழே வந்து ஓசிஆர் கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இமேஜ் டு டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. சைக்ஸோல் லோகஸ் டு ஸ்டடி சைக்காலஜிஸ்ட் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர் அண்ட் சிம்பிளாக இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி கவர் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ குவாலிட்டி பெஸ்ட்டில் வச்சுக்கோங்க, அதாவது 480p மினிமம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெக்ஸ்ட் கிளாரிட்டியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லோ குவாலிட்டியில் வச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டே ஒழுங்காக பிளர்ராக இருக்கும். ஸோ அப்போ ஓசிஆர் ரீட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வர ஒரு சஜஷன். ஓகேவா? சேம் இதே தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இது பண்ணாதான் இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஃபிஷ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேபை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிஆர் இன்ஜின் எந்த இன்ஜின், அதாவது எந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோர் லாங்குவேஜ் இன்ஜின் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் அதிகமாக இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் இருக்கும்போது நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி இருக்கும் ஒரு சில டேர்ம். ஸோ அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் இன்ஜின். ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்குது, அதில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் தான் நம்மளுக்கு எப்பயுமே கொடுப்பாங்க, அப்கிரேட் வேணால் அது உங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஓசிஆர் லாங்குவேஜ் இன்புட் நார்மலாக வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட அந்த ஃபாண்ட் சைஸ், நம்ம இங்கே கீழே ஒரு ப்ளூ கலர் டெக்ஸ்ட் வந்துச்சுட்டு அதோட ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் காப்பி டெக்ஸ்ட் டு கிளிப் போர்டு டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஆப்ஷன். காப்பி வாட் அப்படின்னா டெக்ஸ்ட். ஓகே, அதுதான், மற்ற ரெண்டு நம்மளால் கொடுக்க முடியாது, ஏன்னா அதில் வந்து ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இமேஜஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் உங்களால் வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இமேஜ் அண்ட் பிடிஎஃப்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இதிலே ஓப்பன் பண்ண முடியும். ஆமாம், உங்களோட லோக்கல் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் அந்த பிடிஎஃபையோ இல்லை வந்து இமேஜையோ ட்ராக் பண்ணி கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி டேப்பில் ஓப்பன் ஆகும். அப்போ இதே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு க்ராப் பண்ணுவீங்களா, செலக்ட் பண்ணுவீங்க, அது ஓசிஆராக கன்வெர்ட் ஆகிடும், அவ்வளோதாங்க. அடுத்து டெஸ்க்டாப் ஓசிஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், பட் அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட் தான் இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க.
காப்பி ஃபிஷ் ஓப்பன் பண்ணுறது, டெக்ஸ்ட் காப்பி பண்ணுறதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்ஸ் கொடுக்குங்க. இது என்ன நீங்கள் மாற்றிக்கலாம், பட் ஷார்ட்கட்ஸை விட நீங்கள் டேரெக்டாக இங்கே கொடுக்கறது ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ப்ரோ பிளானுக்கான கீ என்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோதாங்க ஓசிஆர் காப்பி ஃபிஷ் எக்ஸ்டென்ஷனை பற்றின வீடியோ. சில வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாரி இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, பட் இது வந்து இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஸோ இதே மாதிரி செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூன் நான் வந்து அதை பற்றின வீடியோவும் நெக்ஸ்ட் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நம்ம சேனல் புதுச்சுன்னா நம்ம சேனல் ஆப் ரிவ்யூ, பிளாகிங், பவர் பாயிண்ட் டியூட்டல், அப்புறம் நீங்கள் கேட்குற சின்ன சின்ன பேசிக் டெக் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.